பெப்பர்ஸ் திரை விமர்சனத்தில் இந்த வாரம் நம்ம ரெண்டு படங்களை பற்றி பார்க்க போகிறோம். விக்ரம் வேதா மற்றும் மீசைய முருக்கு. விக்ரம் வேதா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது புஷ்கர் அண்ட் காயத்ரி. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒய்நாட் ஸ்டுடியோஸ். விஜய் சேதுபதி, மாதவன், சாரதா ஸ்ரீநாத், வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கேமராமேன் பி எஸ் வினோத், மியூசிக் டைரக்டர் சாம் சி எஸ். ஜூலை 7th ரிலீஸ் ஆக வேண்ட படம் ஜூலை 21st தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அதில் வந்து தியேட்டர் பிரச்சனை, கேளிக்கை வரி அப்படிலாம் இருந்தது. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் நல்ல க்ரௌடு, நல்ல ஓப்பனிங், ஆடியன்ஸ் நல்ல படத்தை எப்படி ஸ்மெல் பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக மாதவன், போலீஸ் தேடப்படும் குற்றவாளியாக விஜய் சேதுபதி, இந்த ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான படம். புஷ்கர் காயத்ரி ஹஸ்பண்ட் டைப், இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர்ஸ். 2007 ஓரம்போன்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2010 வா, இப்போ 7 வருஷம் கழிச்சு 2017 விக்ரம் வேதா. சினிமா பார்க்கறதுக்கு தான் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் கஷ்டங்கள் சொல்ல முடியாது. சினிமாவில் ஜெயிக்க ஆசை மட்டும் பத்தாது, வெறி வேணும். 7 வருஷம் தவம் இருந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காங்க, படமாக வெளிவந்திருக்கு, அதுக்கு நல்ல பலன் இருக்கு. விஜய் சேதுபதியை கைது பண்ணுன்னு நினைக்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதவன் கையில் கிடைச்சா போட்டுணுங்கிறது அவருடைய எய்ம். வழக்கமான ரவுடி போலீஸ் கதைன்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் வேற லெவலில் இருக்கு. 18 கொலை பண்ணா அவன் ரவுடி, 16 கொலை பண்ணிட்டு அது என்கவுண்டர்னு சொல்லிட்டா நல்லவனா? இது விஜய் சேதுபதியோட கேள்வி. மாதவனோட பதில் தான் படம். படத்தில் கிளைமாக்ஸ் இருக்கு, ஆனால் முடிவில்லை. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. படத்தில் லவ் சீன்ஸ் கிடையாது, டூயட் சாங் கிடையாது, காமெடியன் கிடையாது, காமெடி ட்ராக்னு தனியாக கிடையாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமலேயே ரசிகனை உட்கார வச்சிருக்கு ஸ்கிரீன் பிளே. ஒவ்வொரு சீனுக்கும் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப மைனியூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ். டிக்கெட் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, 30 ரூபா ஜாஸ்தி, 50 ரூபா ஜாஸ்தி, கேன்டீன் விலை ஜாஸ்தி, தியேட்டரில் கூட்டம் வராது இப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் இந்த படத்தில் போய் பார்த்தா படம் நல்லா இருந்ததுன்னா தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறது இந்த படம். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் விஜய் சேதுபதி, மாதவன், ஸ்க்ரீன் பிளே, ரீ ரெக்கார்டிங், கேமரா. படத்தோட மைனஸ் பாயிண்ட் ஒன்னே ஒன்று தான், செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற லிட்டில் பில் லேக். விக்ரம் வேதோட டீம் என்னென்ன ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குன்னு இப்போ பார்ப்போம். சாங்ஸ், மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். படத்தில் மொத்தம் 10 சாங்ஸ், இதில் 6 சாங் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாண்டஜி சாங். பாடல்களை வந்து விக்னேஷ், சிவன், முத்தமிழ், மோகன் ராஜ், சாம் சிஎஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் யாஞ்சி சாங் நல்ல மெலோடி, மற்ற சாங்கெல்லாம் கேட்குற ரகம். 2.5 out of 5. ரீ ரெக்கார்டிங், படம் ஃபுல்லாகவே ரீ ரெக்கார்டிங் ரொம்ப டாமினேட் பண்ணுது. சீனுக்கு சீனு நல்லா வித்தியாசம் காமிச்சிருக்காரு மியூசிக் டைரக்டர். விஜய் சேதுபதி, மாதவன் ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போதெல்லாம் எமோஷன், ஆக்ஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது. அதோட இல்லாமல் பல இடங்களில் வந்து ரீ ரெக்கார்டிங் பதிலாக மாண்டேஜ் சாங் போட்டு நல்லா மேட்ச் பண்ணியிருக்காரு. 3.5 out of 5. கேமரா, கேமராமேன் பி எஸ் வினோத், தெலுங்கில் 6 படம், தமிழில் 7 படம், ஹிந்தியில் 9 படம் பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் அவருடைய ஒர்க் ரொம்ப சூப்பர், கதையோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு கேமராமேன் பெரிய பலம். 3.5 out of 5. எடிட்டிங், எடிட்டர் ரிச்சர்ட் கெவின். படம் வந்து 2 மணி நேரம் 27 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், ஆனால் படத்தில் வர ஃபைட் இல்லாமல் நல்ல எமோஷன் கேரி ஆகிறமே எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர். 3 stars out of 5. ஆர்ட் டைரக்ஷன், படத்தோட ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜகுமார். படம் ஃபுல்லாகவே லொக்கேஷன் லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமாக்ஸில் விஜய் சேதுபதி மாதவன்கிட்ட கேட்பார், ஏன் சார் உண்மையிலே இது ஃபேக்ட்ரி தானா இல்லை சினிமாவில் கிளைமாக்ஸ் எடுக்கிறதுக்காக கட்டப்பட்டதான்னு. தியேட்டர் ஃபுல்லாகவே பயங்கர கிளாப்ஸ். ஆர்ட் டைரக்ஷன் 3 stars out of 5. கிராஃபிக்ஸ், படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க் ரொம்ப கம்மி தான், ஆனால் படத்தோட ஆரம்பமே விக்ரமாதித்தன் கதை தான், அது கிராஃபிக்ஸில் தான் கதை சொல்கிறாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமாக்ஸுக்கு அப்புறமும் ஒரு விக்ரமாதித்தன் கதை வரும், அதுவும் கிராஃபிக்ஸ் தான். 3 stars out of 5. ஹீரோ, மாதவன், விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஹீரோ தான். மாதவன் அசிய போலீஸ் ஆஃபீஸராக பாடி லாங்குவேஜில் சூப்பராக நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அசிய தேடப்படும் குற்றவாளியாக, ரவுடியாக, பிரமாதமாக காமெடி கலந்து சும்மா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே 3.5 out of 5. ஹீரோயின், விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் ஜோடி கிடையாது, மாதவன் ஒய்ஃபா சாரதா ஸ்ரீநாத் நடிச்சிருக்காங்க. அட்வொகேட் ரோலில் வராங்க, கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. 2.5 out of 5. வில்லன், படத்தில் வில்லன் கிடையாது, கதை சுச்சுவேஷன் அதுதான் வில்லனாக வந்துகிட்டே இருக்கு. ஆனால் கிளைமாக்ஸில் தான் தெரியுது அந்த எஸ்பிஆர் நடிச்சிருக்கிற அச்சுதா குமார் தான் படத்தோட வில்லன்னு. அவருடைய நடிப்பு ஓகே. 2.5 out of 5. அதர் கேரக்டர்ஸ், புள்ளி கேரக்டரில் கதிரும், சைமன் கேரக்டரில் பிரேமும், சேட்டா கேரக்டரில் ஹரிசன் நடிச்சிருக்காங்க. கொடுத்த வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. 3 stars out of 5. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே, வழக்கமான ரவுடி போலீஸ் கதை தான், ஆனால் யூகிக்க முடியாத ஸ்க்ரீன் பிளே. ஓப்பனிங் சீனாக இருக்கட்டும், இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், கிளைமாக்ஸ் சீனாக இருக்கட்டும், இன்பிட்வீன் சீன் எதுவுமே ரசிக்கனால யூகிக்க முடியவே இல்லை. 3.5 out of 5. டைலாக்ஸ், வசனங்கள் பல இடங்களில் ரொம்ப நல்லா இருக்கு. அசைய போலீஸ் ஆஃபீஸராக மாதவன் பேசுறதா இருக்கட்டும், அசைய ரவுடியாக விஜய் சேதி பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப இடங்களில் நச்சின் இருக்கு. 3.5 out of 5. டைரக்ஷன்,
புஷ்கர் காயத்ரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த படத்தோட டைரக்டர்ஸ். 2007 ஓரம்போ பண்ணாங்க, சரியாக போகல. 2010 வா படம் பண்ணாங்க, சரியாக போகல. 7 வருஷமாக கடும் முயற்சி பண்ணி 2017 விக்ரம் வேதா பண்ணியிருக்காங்க. சினிமாவை இவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, சினிமா கண்டிப்பாக இவங்களை நேசிக்கும். இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. 3.5 out of 5. மொத்தத்தில் பெப்பர்ஸ் திரை விமர்சனத்தில் விக்ரம் வேதா வாங்கியிருக்கிற ஸ்டார்ஸ் 3.5 out of 5, எபவ் ஆவரேஜ். நம்ம கையில் ஒரு பந்தை வச்சுட்டு செவத்தில் என்ன ஸ்பீடில் அடிக்கிறோமோ அதே ஸ்பீடில் தான் நமக்கு திரும்பி வரும். அதேமாதிரி ஸ்பீடே இல்லாமல் உருட்டி விட்டோம்னா அது நம்ம கையில் திரும்பியே வராது. சினிமாவும் அப்படி தான், நம்ம எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு திருப்பி நமக்கு நேசிக்கும். புஷ்கர் காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், அந்த அளவு அவங்க நேசிச்சிருக்காங்க, வெற்றி அவங்களுக்கு வந்திருக்கு. மீசையே முறுக்கு ஆவினி சினிமேக்ஸ் சார்பில் சுந்தர் சி தயாரிச்சிருக்கிற படம். இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி, விவேக், ஆத்மிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கேமராமேன் யூகே செந்தில்குமார் அண்ட் கிருத்தி வாசன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் ஹிப்ஹாப் ஆதி. இசை அமைப்பாளராக இருந்து கதாநாயகனாக மாறியிருக்க ஹிப்ஹாப் ஆதி தன்னுடைய பயோகிராஃபியை படமாக்கியிருக்காரு. கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கற்பனை, கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நல்ல கலவையாக கொடுத்துருக்கு. அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், அதில் வந்து ஹீரோ. ஹீரோ வந்து காலேஜில் படிக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, இடையில காதல் வருது. அந்த எய்மை எப்படி அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு சாதாரண கதையை நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் ரசிகர்களை கவர வச்சிருக்காரு. ஜெயிக்கிறமோ தோக்குறமோ முடிவு நம்ம கையில் கிடையாது, ஆனால் முயற்சி பண்ணுறதை விட்டுறாதீங்க. இந்த விஷயத்தை காமெடி, காதல், சாங்ஸு, ஃபைட்டுன்னு நல்லா கமர்ஷியலாக சொல்லியிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆதி, ஸ்க்ரீன் பிளே, டெக்னிக்கல் டீம். படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ், கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ரீரெக்கார்டிங் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். மியூசியம் இருக்கு டீம் என்னென்ன ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குன்னு பார்ப்போம். சாங்ஸ், படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி அவரே தான் பாடல்கள் எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் இருக்கு, அது படமானக்கின விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. 2.5 out of 5. படத்தில் பெரிய ரீரெக்கார்டிங்கு ஒர்க்கு கிடையாது, கிடைச்சிருக்கிற கேப்பை இன்னும் நல்லா பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். 2.5 out of 5. கேமராமேன் யூகே செந்தில்குமார் அண்ட் கிருத்தி வாசன். படம் ஃபுல்லாக 80% வந்து காலேஜில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ரேம்லையும் யூத்தாக ரொம்ப நல்லா இருக்கு. 3 stars out of 5. ஃபென்னி ஆலிவர் படத்தோட எடிட்டர், அவருடைய ஒர்க்கை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. 3 stars out of 5. ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சுவாரஸ்யமாக கற்பனையை மிக்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் நடிக்கலை, வாழ்ந்திருக்காரு. அதே சமயம் காமெடியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அப்பா கிட்ட நடக்கிற அந்த வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நடிகராக பண்ணியிருக்காரு. 3.5 out of 5. ஹீரோயின் ஆத்மிகா, படத்தில் இவங்களுக்கு பெருசாக வேலை கிடையாது, சும்மா ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. சாங்ஸ்லாம் பரவாயில்ல, நடிப்பும் ஓகே தான். 2.5 out of 5. அதர் கேரக்டர்ஸ், விவேக் இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதின் அப்பாவை நடிச்சிருக்காரு. வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்டு, வசனத்தெலாம் ரொம்ப அழுறாரு. அதனால தான் ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்தில் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற 14 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 14 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 3 stars out of 5. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே, ஒரு சாதாரண அவுட்லைன் தான். அதாவது காலேஜில் படிக்கிற ஒருத்தவருக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதை எப்படி அடைஞ்சாரு, அடைஞ்சாரா இல்லையா, அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த ஒரு சாதாரண அவுட்லைனை எடுத்துக்கிட்டு ஆதி வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி ரேக்கிங் பண்ணுவாங்க, அதில் வந்து எப்படி வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிப்பாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணதுனால ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. 3.5 out of 5. டயலாக்ஸ், படத்தில் வசனங்கள் பல இடங்களில் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள்லாம் சொந்தக்காரங்க காலில் நிற்கிறீங்க, நான் சொந்த காலில் நிற்கிறேன். கனவுக்காக சில பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க, வாழ்க்கைக்காக சில பேர் கனவை தொலைச்சிருக்காங்க. நான் கனவை தொலைச்சிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கேன். இப்படி பல இடங்களில் டைலாக்ஸ் அழுத்தமாகவும் அர்த்தமாகவும் இருக்குது. டைலாக்ஸ் 3 stars out of 5. டைரக்ஷன், ஹிப்ஹாப் ஆதிக்கு இது முதல் படம், ஆனால் முதல் படம் மாதிரியே தெரியல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம்லாம் எடுத்ததுனால அந்த டைரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. பொதுவாக பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், பெரிய டைரக்டருங்களை தான் படத்தை வந்து முதலே அவங்க மனசில் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் விஷுவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் முதலே பார்த்துட்டு பண்ண மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்ஷன் 3 stars out of 5. பெப்பர்ஸ் திரை விமர்சனத்தில் மியூசியம் முறுக்கு வாங்கியிருக்கிற ஸ்டார்ஸ் 3 out of 5, எபவ் ஆவரேஜ். ஒவ்வொரு வாரமும் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த வாரம் ரொம்ப அதிசயம், வந்த 2 படமுமே ரொம்ப நல்லாயிருக்கு. விக்ரம் வேதாவும் சரி, மீசை முறுக்கும் சரி, ரசிகர்கள் ஆரவரிக்கிறாங்க, ரொம்ப நல்லா பாராட்டுறாங்க. இதே மாதிரி படங்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பெப்பர்ஸ் திரை விமர்சனம்.